ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ராமா சீரிஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பர்த் ஆஃப் அ பியூட்டியில எபிசோட் நம்பர் 9 தமிழை பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல பாத்தீங்கன்னா வில்லிக்கு வந்து ஹீரோயின் பழைய ஹீரோயின் தான் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிருச்சு. இப்போ அதனால அவ ரெண்டு வீடியோவையும் வச்சுட்டு அவ என்ன பேசிட்டு இருக்கா அப்படின்னா, நீ வந்து இப்பதான் வளர்ந்து வர ஆரம்பிச்சிருக்க, அதனால நீ வளர்ந்து வா, நீ உயரமா ஒரு இடத்துக்கு வருவல்ல, அந்த டைம்ல நான் உன்ன போட்டு தள்ளுறேன் பாரு. ஏன்னா நீ பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிருக்கிறது வந்து இல்லீகல், இதுக்கு வந்து டாக்குமெண்ட்ஸ் கூட கிடையாது. அதனால இந்த விஷயம் உலகத்துக்கு தெரிஞ்சது அப்படின்னா நீ உண்மையான அழகு கிடையாது, பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணின அழகு அப்படின்றது தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா உன்னை எல்லாரும் தூக்கி போட்டு மிதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுதான் எனக்கு வேணும், அதனால இப்போதைக்கு நான் உன்ன சும்மா விடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இங்க சீன் கட் ஆகுது. அந்த பக்கம் ஹீரோயின் புது லைஃப் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்கல்ல, அதனால நம்ம ஹீரோ ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஐடி கார்ட்ஸ் எல்லாமே ஹீரோயினோட புது நேம்ல ஹீரோயினோட புது ஃபேஸ்ல வேணும்ல, அதனால அதுக்கு எல்லாமே அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா ஹீரோவும் ஹீரோயினுக்கு புது லைஃப் வாழ்றதுக்காக ஹெல்ப் பண்றாங்க. ஹீரோயின் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அப்போ ஹீரோ சொல்றாங்க, நீ யூனிஃபார்ம்ல வந்து ஸ்கூல் பொண்ணு மாதிரியே தான் இருக்க, இரு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷர்ட் எல்லாம் கரெக்ட் பண்ணி விடுறாங்க, முடியெல்லாம் அழகப்படுத்தி விடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு லைட்டா நம்ம ஹீரோ மேல ஃபீலிங்ஸ் வருது. ஹீரோ இப்போ புது ஐடி கார்டு கொண்டு வந்து ஹீரோயின் கிட்ட கொடுக்குறாங்க. உன்னோட புது லைஃப் ஆரம்பிச்சிருச்சு, சந்தோஷமா இருன்னு சொல்றாங்க. ஹீரோயினும் சந்தோஷமா இருக்காங்க. இங்க சீன் கட்டாவது இப்ப வில்லனை காமிக்கிறாங்க. வில்லன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கும்போதே யோசிச்சுக்கிட்டு இருக்கான், என்ன எப்படி அவ கொண்டு வந்து இங்க சேர்த்தா, ஹீரோயின் எப்படி என்ன வீட்டுக்கு தூக்கிட்டு வந்தா, அது மட்டும் இல்லாம என்னோட ஹாலுசினேஷனா என்னன்னா பழைய ஹீரோயினை பார்த்தேனே அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா கீழே இறங்கி வந்து அவங்க அம்மா அப்பா கூட உட்காந்து பேசுறாங்க. அப்ப சொல்றாங்க, பழைய ஹீரோயின் உயிரோடு இருக்காளா இல்லையான்றது எனக்கு தெரியவே இல்லை, ஆனா அவளை பார்த்த மாதிரி எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவங்க அம்மா சொல்றாங்க, ஒருவேளை நீ ஹாலுசினேட் பண்ணிருப்ப, நீ ரொம்ப வீக்கா இருந்தால அதனால உனக்கு அப்படி தெரிஞ்சிருக்கும், மத்தபடி அவ உயிரோடு இருக்க எந்த சான்ஸ்மே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வில்லனுக்கு ஒரு போன் கால் வருது போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து. உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க, உங்க ஒய்ஃபை நீங்களே கொண்டுட்டீங்களாமே, அதுக்கான ஆதாரங்கள் நிறைய இருக்கு, அதனால நீங்க போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. வில்லனுக்கு ஒரே ஷாக்கா இருக்கு. இங்க கட் பண்ணா ஹீரோ ஹீரோயினை கூட்டிட்டு ஒர்க்குக்கு டிராப் பண்ண வந்திருப்பாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டே ஹீரோயின் ஒர்க் பண்ண போறாங்கல்ல, அதனாலதான் இப்ப ஹீரோ ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க, நான் உன்னை இந்த உலகத்திலே அழகான பொண்ணா படைச்சிருக்கேன், நீ வந்து இந்த கம்பெனியில ஒர்க் பண்றதுக்கு ரொம்ப தகுதி, ஆனால் நீ வந்து உன்னோட புது லைஃப நல்லா ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா HBS வினர் குரூப் இந்த ரெண்டோட ஹெட் குவார்டர்ஸே இதுதான், இங்க நீ நல்ல பேர் எடுத்துட்டு அப்படின்னா உன்னோட லைஃப் வந்து இன்னும் ஹையரா போயிட்டே இருக்கும், அதனால ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயினும் சந்தோஷம் உள்ள ஒர்க் பண்றதுக்காக போறாங்க. அப்படி போகும்போது மேலே இருந்து வில்லி நம்ம ஹீரோயினையே பார்த்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினும் வில்லியை நோட் பண்ணிடுறாங்க. எல்லாரும் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட எனக்கு சிக்னேச்சர் பண்ணுவீங்களா, எனக்கு ஆட்டோகிராஃப் போடுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. எல்லாருமே நாங்க உங்க ஃபேன், நாங்க உங்க ஃபேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லி சுத்தி நின்னுட்டு இருக்காங்க. நம்ம வில்லி மேலே இருந்து பார்த்துக்கிட்டு என்ன சொல்லிட்டு இருக்கா அப்படின்னா, நீ இப்பதிலே வளர ஆரம்பிச்சிருக்க, இன்னும் நீ ஹைட்டுக்கு போ, அதுக்கப்புறமா நான் உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்கா. கீழே இருந்து நம்ம ஹீரோயின் அவளை பார்த்து நம்மட்டு ஸ்மைல் ஸ்மைல் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க கட் பண்ணா வில்லனை காமிக்கிறாங்க. வில்லனை வந்து இன்வெஸ்டிகேஷன்ல இருந்து ரிலீஸ் பண்ணிருப்பாங்க, ஏன்னா அவன் ஹையர் பொசிஷன்ல இருக்கான்ல, அதனால அவனை இன்வெஸ்டிகேட் பண்ண முடியாது. இன்னும் ஆதாரங்கள் நிறைய கிடைச்சா மட்டும்தான் அவனை இன்வெஸ்டிகேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோயின் ஷூட்டிங் போயிட்டு இருக்கோம். ஹீரோயின் நிறைய போட்டோஸ் எடுத்திருப்பாங்க, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா போஸ் கொடுக்க சொல்லுவாங்க, அப்படியே இன்டர்வியூவும் நடந்துட்டு இருக்கும். நீங்க எப்படி இவ்வளவு சாப்பிடுறீங்க, ஆனா ஒல்லியா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, என்னோட ஹாபியை நல்லா சாப்பிடணும், நல்லா ஸ்மைல் பண்ணணும், அந்த மாதிரி தான், ஆனா நான் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னாவும் அதுக்கேற்ற மாதிரி எக்ஸசைஸ் பண்ணி என்னோட பாடியை கரெக்டா வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போஸ் எல்லாம் காமிச்சு போட்டோ எடுக்கிறாங்க. இன்டர்வியூ சூப்பரா முடியுது. ஹீரோயின் ஹீரோக்கு கால் பண்றாங்க, பாட்டி விஷயம் என்னாச்சுன்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாங்க, இப்பதான் நான் வந்திருக்கேன், இனிதான் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் சப்மிட் பண்ணணும், உன்னோட ஜாப் எப்படி போகுதுன்னு கேக்குறாங்க. ஹீரோயின் நல்லா போகுது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப கட் பண்ணிட்டு நம்ம ஹீரோ வந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் சப்மிட் பண்றதுக்காக போறாங்க. அப்ப அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க, உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டா இருக்கு, ஆனா கோர்ட் இதை கண்டிப்பா ரிஜெக்ட் பண்ணிடும், ஏன்னா மெயின் வில்லன் இருக்கால அவன் ஆல்ரெடி ஒரு லாயரை பிக்ஸ் பண்ணிட்டா பாட்டிக்காக. நீங்க வந்து புதுசா ஒரு லாயர் அப்ளை பண்ணணும் அப்படின்னா நீங்க திரும்ப இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கோர்ட்ல கொண்டு போய் சப்மிட் பண்ணுங்க, அப்ப மட்டும்தான் உங்களால லாயரை சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம ஹீரோ வந்து ரொம்ப சோகமாயிட்டாங்க, ஏன்னா மெயின் வில்லனோட பிளானே பாட்டியத்துக்கு ஜெயில போடணும் அப்படின்றதுதான், அதனால கண்டிப்பா பாட்டிக்கு அவன் லாயர் போட்டானா எப்படி பாட்டி வெளியில வருவாங்க, அதனால அவன் ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கான். இங்க சீன் கட் ஆகுது. இப்போ நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல அந்த இடத்துக்கு, அந்த ஷூட்டிங் ஸ்பாட் இருக்கும்ல, அங்க வந்து மெயின் வில்லன் வரா, நம்ம ஹீரோயினுக்கு பொக்கே கொடுக்கறான். நம்ம ஹீரோயின் வந்து, நீங்க இங்க என்ன பண்றீங்க, நீங்க இங்க தான் ஒர்க் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இந்த கம்பெனியோட ஓனரே அவன் தான் தெரியாம நம்ம ஹீரோயின் வந்து இங்க அவனும் ஒர்க் பண்றான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா சொல்றாங்க, நீங்க எதுக்காக கம்பெனி டைமிங்ல இங்க வரீங்க, ஹையர் அபிஷியல் யாராவது பாத்துட்டாங்களோ உங்களுக்கு கூட வேலையை விட்டு தூக்கிடுவாங்க, அதனால நீங்க கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மெயின் வில்லன் சொல்றான், இப்ப எனக்கு ஃப்ரீ டைம் தான், அதனாலதான் வந்தேன், என்ன யாரும் கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயினும் சிரிச்சிட்டு இருக்காங்க. இங்க சீன் கட் ஆகுது. இப்போ ஹீரோயினோட நேம் நிறைய பேர் சொல்றத வில்லன் கேக்குறான். உடனே ஹீரோயினா இங்க என்ன பண்றா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பாக்குறாங்க. ஹீரோயின் பொக்கையோட கையில நடந்து வந்துட்டு இருப்பாங்க. அப்போ நீங்க
என்ன பண்ற அப்படி சொல்ல வில்லன் ஹீரோயின் கிட்ட கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க எனக்கு இங்க ஜாப் கிடைச்சிருக்கு, இன்னைக்கு என்னோட ஃபர்ஸ்ட் டே, அதனால தான் நான் இங்க வர்க் பண்ண வந்திருக்கேன் அப்படி சொல்றாங்க. உடனே வில்லன் வந்து ஸ்மைல் பண்றா. அதுக்கு அப்புறமா அன்னைக்கு ஒரு நாள் வந்து என்ன நீ வீட்ல கொண்டு வந்து சேத்தல, அது எப்படி, நீ அந்த டைம்ல எங்க போயிருந்த அப்படி சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க நான் வந்து ரெஸ்ட் ரூம் போயிருந்தேன், வந்து பாக்கும்போது நீ மயங்கி கிடந்த, அதனால தான் உன்னை தூக்கிட்டு என்ன நடந்துச்சோ அப்படினு தெரியாம வீட்ல கொண்டு போய் சேத்தேன் அப்படி சொல்றாங்க. இது கொஞ்சம் நம்பற மாதிரி வில்லனுக்கு இருக்கா, அதனால வில்லன் நம்பிட்டான். அதுக்கு அப்புறமா நீ ரொம்ப அழகா இருக்க இன்னைக்கு அப்படி சொல்லிட்டு ஹீரோயினோட கையை பிடிச்சு ஃப்ளர்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்போ அங்க வில்லி வந்துடுறா. நம்ம ஹீரோயின் வந்து வில்லி அப்படியே பாத்துடுறா. அதுக்கு அப்புறமா வில்லன் கிட்ட சொல்றாங்க உன்னோட ஒய்ஃப் வந்து அங்க நின்னு நம்ம ரெண்டு பேரையும் பாத்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு வில்லன் திரும்பி பாக்குறான். அங்க வில்லி நின்னு முறைச்சுக்கிட்டு நிப்பா. வில்லி வில்லனோட ஆபீஸ்க்கு போயிட்டு கத்துற, நீ பப்ளிக்காவே இப்ப அவளை வந்து ஃப்ளோட் பண்ண ஆரம்பிச்சிட்டியா, இதை எல்லாரும் பாத்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க, இப்படிதானே என்கிட்டயே ஃபர்ஸ்ட் பண்ண, இப்ப அவகிட்ட பண்றியா அப்படி சொல்லி கேட்டு கத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ வில்லன் சொல்றான் நான் உண்மையா அவளை லவ் பண்றேன், ஒன்ன நான் லவ் பண்ணவே இல்லை, உன்கிட்ட இது வரைக்கும் நான் எல்லவே சொன்னதே கிடையாது, ஆனா அவளை நான் லவ் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்கிற வில்லிக்கு வந்து ஷாக்கிங்காவும் இருக்கு, அதுக்கப்புறமா அவளுக்கு சிரிப்பும் வருது. நீ அவளை லவ் பண்றியா அப்படி சொல்லி கேட்டு கிண்டல் பண்ணி சிரிக்கிற மாதிரி சிரிக்கிறாங்க. அப்ப வில்லனுக்கு கோவம் வந்துருது, எதுக்காக நீ இப்படி பண்ற அப்படி சொல்லி கேக்குறாங்க. வில்லி மனசுக்குள்ள நினைக்கிறாங்க அது உன்னோட ஒய்ஃப் தாண்டா, அவளையே நீ லவ் பண்றியா, கொன்னவளையே இப்ப லவ் பண்றியா அப்படி சொல்லி மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. அதுக்கப்புறமா வில்லன் கிட்ட சொல்றாங்க நம்மளோட கல்யாணம் லீகலா இல்லாம இருந்திருக்கலாம், ஆனா டிவோர்ஸ் கண்டிப்பா வாங்கி ஆகணும், அதனால நீ எனக்கு ஹீரோயினோட பில்டிங் இருக்குல்ல அதை என்னோட பேருக்கு மாத்தி கொடுத்துரு, அப்படின்னா நான் கண்டிப்பா உனக்கு டிவோர்ஸ் தந்துருவேன், உன்னோட லைஃப்ல என்டர் ஆக மாட்டேன், ஆனா நீ அப்படி பண்ணலன்னா கண்டிப்பா நான் உன சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. வில்லன் சொல்றான் என்ன வேணாலும் பண்ணிக்கோ, நான் தர முடியாது அந்த பில்டிங் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வில்லி சொல்றான் உனக்கு தெரியாத விஷயங்கள் கூட எனக்கு, அதனால அந்த பில்டிங்கை எனக்கு கொடுத்துரு, உனக்கு வேற வழியே கிடையாது, நான் என்னோட மைண்டை சேஞ்ச் பண்ணிக்க போறதே கிடையாது, நம்ம ரெண்டு பேரோட லைஃப் இதோட முடிஞ்சிருச்சு, இனி நம்ம ரெண்டு பேரும் பிரிஞ்சுதான் வாழணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்க இருந்து போறாங்க. வில்லன் என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சுட்டு நிக்கிறான். இப்போ ஹீரோயின் வந்து அவங்களோட க்ரூவோட நடந்து வந்துட்டு இருக்காங்களா, அதை இங்க இருந்து வில்லி பாத்துடுறா. வில்லி இப்போ ஹீரோயின் இப்போ வில்லிய தாண்டி போகும்போது வில்லி கேக்குறா நீ ரொம்ப சந்தோஷமா இருக்க போல, உனக்கு தேவையான எல்லாம் கிடைச்சிருச்சு போல அப்படி சொல்லி சொல்றாங்க. அப்போ ஹீரோயின் திரும்பி பார்த்து கேக்குறாங்க உனக்கு என்ன ஜலசாவா இருக்கு, பொறாமையா இருக்கோ, நான் உன்னோட இடத்துக்கு வந்துருவேன் அப்படின்னு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு வில்லி சொல்றா நீ என்னோட இடத்துக்கு வரதா இருந்தா வா, நீ அந்த இடத்துக்கு வரணும் அப்படின்றதுதான் என்னோட ஆசையம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் சொல்றாங்க நான் உன்னோட இடத்துக்கு வரமாட்டேன், உன்னை விட அதிகமா ஒரு ஸ்டெப் மேலேயே போய் காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்ப வில்லி மனசுக்குள்ள நினைக்கிறா நீ வந்து ஒரு பொய்யான தோற்றம், உன்னோட பிம்பத்தை நான் கண்டிப்பா வெளியில கொண்டு வருவேன், இப்ப நினைச்சா கூட என்னால கொண்டு வர முடியும், ஆனா நீ என்னோட உயரத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் நான் அதை பண்ணுவேன் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் வந்து நான் இப்ப கிளம்ப போறேன், நான் ரொம்ப பிஸியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறாங்க. இங்க சீன் கட் ஆகுது. ஹீரோயினோட அம்மா பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல்ல இருப்பாங்கல்ல, அங்க வந்து டேப்லெட் கொடுக்கறதுக்காக நர்ஸ் வராங்க. அவங்க கிட்ட இருந்து கஷ்டப்பட்டு மொபைல எடுத்துட்டு அந்த நர்ஸ வெளியில போக வச்சு கதவை லாக் பண்ணிட்டு உள்ள இருந்து நம்மளோட ஹீரோயினோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி நான் இந்த மாதிரி பைத்தியக்கார ஹாஸ்பிடல்ல இருக்கேன், நான் எங்கேயே போகல, என்ன இங்க அடைச்சு வச்சிருக்காங்க அப்படிங்கற விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்றாங்க. அவங்களோட ஃப்ரெண்டும் சரி ஓகே நான் வரேன் அப்படினு சொல்லிட்டு கட் பண்றாங்க. இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோ ஹீரோயினை காமிக்கறாங்க. ஹீரோ ஹீரோயினுக்கு மருந்து போட்டுட்டு இருக்காங்க கையில, ஏனா ஃப்ளவர் பொக்கே கொடுத்திருப்பாங்கல்ல மெயின் வில்லன், அதுல இருக்கக்கூடிய ஃப்ளவர்ல இருக்க முள்ளு வந்து நம்ம ஹீரோயினோட கையில குத்தி இருக்கும். வில்லி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்ப ஹீரோ கேக்குறாங்க எதுக்காக நீ உன்னோட கையை பத்திரமாவே பாத்துக்க மாட்டீங்கற அப்படி சொல்லி கேக்குறாங்க. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க நான் வில்லி கூட சண்டை போட்டுட்டு இருந்தேனா, அப்ப ரொம்ப மும்முரமா பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஃப்ளவர் புக்கையில இருந்து முள்ளெல்லாம் குத்திடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ நம்ம ஹீரோயினுக்கு பத்திரமா கையில மருந்து போட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ரெண்டு பேருக்குமே ஒரே நேரத்துல போன் கால் வருது. அப்போ ஹீரோ அட்டன் பண்றாங்க. ஹீரோக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா பார்ட்டியோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு, நீ வந்து என்ன பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட டீம் லீடர் கூப்பிடுறாங்க. இந்த பக்கம் ஹீரோயின்க்கு யார் கால் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹீரோயினோட ஃப்ரெண்ட் தான் கால் பண்ணிருக்காங்க. ஹீரோயினோட அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருக்க விஷயத்த சொல்றாங்க. ரெண்டு பேருமே இப்ப தனித்தனியா போறாங்க. நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் காமி ஹீரோ கிட்ட டீம் லீடர் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்துக்கிட்டு இப்போ சேர்மனா இருக்கான்ல அவன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட அண்ணன் தான் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே நம்ம ஹீரோவுக்கு கோவம் வருது, என்ன என்னோட அண்ணனா யாரு அப்படி சொல்லி கேக்குறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோவுக்கு பழைய விஷயங்கள் ஒண்ணு ஞாபகம் வருது. என்னன்னா இவங்களுக்கு 10 வயசா இருக்கும் போது அங்க செக்ரட்டரியும் அதாவது மெயின் வில்லனோட அம்மாவும் மெயின் வில்லனும் பாட்டி கிட்ட வந்திருப்பாங்க. பாட்டி சொல்லுவாங்க நீ வந்து என்னோட பையனை மயக்கிதான் இந்த வேலையெல்லாம் பார்த்த, அதனால கண்டிப்பா நீ இந்த வீட்டுல இருக்க தகுதியான ஆளே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மெயின் வில்லனோட அம்மா சொல்லியிருப்பாங்க இவனும் உங்களோட பேரன் தானே, என்ன
துரத்தி விடுங்க, ஆனா இவனை நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ மெயின் வில்லன் வந்து நம்ம ஹீரோவை பார்த்து முறைச்சுக்கிட்டே இருந்திருப்பான். நம்ம ஹீரோ வந்து உடனே பயந்து போய் உள்ள ஒளிஞ்சுப்பாங்க. இந்த சீன் தான் நடந்திருக்கும். ஸோ இது நம்ம ஹீரோக்கு இப்ப ஞாபகம் வந்து அப்போ இவன் வந்து இல்லீகலா பிறந்த பையன், நான் தான் அந்த கம்பெனியோட ஒரிஜினல் ஓனரா இருக்க வேண்டிய பையன் அப்படின்றது இப்பதான் நம்ம ஹீரோவுக்கு புரியுது. இப்ப ஹீரோ இதை யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஹீரோவுக்கு ஹீரோயின் கால் பண்றாங்க. ஹீரோயின் சொல்றாங்க, நான் வந்து அம்மாவை ஹாஸ்பிட்டல்ல போய் காப்பாத்துறதுக்காக போயிருந்தேன், எனக்கு என்னோட ஃப்ரெண்டு கால் பண்ணியிருந்தா அவ அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்கன்னு சொன்னா அதனால அங்க போயிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோக்கு டென்ஷன் ஆயிடுது, என்ன நீ தனியா அங்க போயிருக்கியா, நீ கண்டிப்பா அந்த மாதிரி பண்ணக்கூடாது, நீ வெயிட் பண்ண நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ ஓடி அங்க போறாங்க. அப்ப ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில வந்து வில்லன் கார்ல இருந்து இறங்கி வரத பாத்துட்டாங்க. உடனே ஹீரோயினுக்கு கால் பண்ணி நீ உள்ள போகாத, வில்லன் வந்துட்டு இருக்கான், நான் வரேன், அதுக்கப்புறமா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் ரிசப்ஷன்ல போயிட்டு எங்க அம்மாவை பார்க்கணும்னு கேக்குறாங்க. ஆனா அங்க இருக்கிறவங்க முடியாது, நீங்க அவங்கள பார்க்க முடியாது, அவங்களை சேர்த்தவங்க மட்டும் தான் அவங்கள பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோயின் ஒருத்தவங்க பிடிச்சு இழுத்த மாதிரி இருக்கு. இந்த பக்கம் வில்லன் உள்ள வந்துடுறான். ஹீரோயினை பிடிச்சு இழுத்தது வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோ தான். வில்லன் வரத பார்த்ததுனால ஹீரோயினை பிடிச்சு இழுத்திருப்பாங்க. இப்ப வில்லன் வந்துட்டு யாராவது ஹீரோயினோட அம்மாவை தேடி வந்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு ரிசப்ஷனிஸ்ட் வந்து இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா ஹீரோயினோட அம்மாவை பாக்குறதுக்காக அவன் உள்ள போறான். நம்ம ஹீரோயினை ஹீரோ பத்திரமா பாத்துக்கிட்டு வெளியில கூட்டிட்டு வந்துடுறாங்க. இப்போ ஹீரோயினை ஹீரோ வீட்டுக்கு இழுத்துட்டு வந்து கேக்குறாங்க, உனக்கு தெரியாதா நீ ஹாஸ்பிட்டல் போக கூடாது அப்படின்னு, நீ மாட்டிருந்த அப்படின்னா என்ன ஆயிருக்கும், உன்னோட புது லைஃப் மொத்தமா முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஹீரோயின் கோபப்பட்டு பேசுறாங்க, என்னோட லைஃப் எண்ட் ஆயிரும் அப்படின்றதுக்காக என்னோட அம்மா அங்க மாட்டிட்டு இருக்காங்க, அவங்கள நான் காப்பாத்த போகாம இருக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க, ஓகே எனக்கு புரியுது, அதை நீ என்கிட்ட சொல்லியிருக்கணும், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணிருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, எவ்வளவு நாளைக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருப்ப, எப்படியாவது ஒரு நாள் நீ வந்து என்னை விட்டு பிரிஞ்சுதான் போக போற, அதுக்கப்புறமா என்னோட லைஃப் நான் தான் பாக்கணும், அப்ப நான் இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சுன்னா அதை சால்வ் பண்ண வேண்டாமா, நான் தனியா போராட வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. எப்பவுமே நீ என் கூடவே இருந்துட்டு இருக்க மாட்டியா அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப நம்ம ஹீரோவுக்கு என்ன சொல்றது அப்படின்னே தெரியல, ரெண்டு பேருமே தனித்தனியா போயிடுறாங்க. நம்ம ஹீரோ ரூம்குள்ள போயிட்டு கோவமா இருக்காங்க, என்ன அவ அவளுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா, நான் அவ கூட இருக்க மாட்டேனா என்ன அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அங்க பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் உள்ள போயிட்டு அவ என்ன காப்பாத்த வந்துட்டு எம்எல்ஏ இப்ப கோவப்பட்டு இருக்கான், ஏன் என்னால எங்க அம்மாவை தனியா காப்பாத்த முடியாதா அப்படின்னு அவங்க கோவப்பட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோ உள்ள இருந்துட்டு அவங்க அம்மாவை எப்படி காப்பாத்தலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில விடியுது. நம்ம ஹீரோயின் மெதுவா போயிட்டு ஹீரோவோட கதவை தட்டி, டாக்டர் வெளியில வாங்க, காலையில சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, வாங்க சாப்பிட அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஆனா உள்ள இருந்து எந்த சத்தமும் கேட்கல, அதனால சரி நான் கதவை திறந்துட்டு உள்ள வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்துட்டு உள்ள போறாங்க. உள்ள நம்ம ஹீரோ இல்ல, ஆனா அதுல ஒரு லெட்டர் இருக்கு, அதை எடுத்து பார்த்தா நான் உங்க அம்மா கிட்ட தான் போயிருக்கேன், உங்க அம்மாவை காப்பாத்தி கூட்டிட்டு வந்துருவேன் அப்படின்னு எழுதி வச்சிருக்கோம். இதை பார்த்த உடனே நம்ம ஹீரோயின் ரொம்ப சந்தோஷம் ஆயிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஹீரோயினோட அம்மாவை காப்பாத்துறதுக்காக அங்க ஒர்க் பண்றவங்க மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு ஒவ்வொரு ரூமா போயிட்டு பாக்குறாங்க, எங்க நம்ம ஹீரோயினோட அம்மா இருக்காங்க அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஹீரோயின் மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, என்னோட அம்மாவை காப்பாத்துறதுக்காக ஹீரோ ரிஸ்க் எடுத்து போயிருக்கான், அப்ப நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும்ல, அதனால அவனோட பாட்டி இருக்கக்கூடிய ஜெயிலுக்கு போய் நான் பாட்டிய பார்க்க போறேன் அப்படின்னு அட்ரஸ் எடுத்துட்டு இவங்க அங்க கிளம்பி போறாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஹீரோயினோட அம்மாவோட ரூமை கண்டுபிடிச்சிட்டாங்க, உள்ள போறாங்க. அங்க நம்ம ஹீரோயினோட அம்மா வந்து கோவப்பட்டு இருக்காங்க, ஏன்னா மெடிசன் கொடுக்கதானே வந்திருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினோட அம்மா கிட்ட நம்ம ஹீரோ போயிட்டு சொல்றாங்க, என்ன நம்புங்க, நான் வந்து ஹீரோயினோட ஃப்ரெண்டு தான், எனக்கு ஹீரோயின் தெரியும், நீங்க எங்க கூட வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. நம்ம ஹீரோயினோட அம்மாவும் உனக்கு என்னோட பொண்ணு தெரியுமா, சரி ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கூட கிளம்பி போறாங்க. இங்க சீன் கட் ஆகுது. இப்போ நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க, ஹீரோயின் ஹீரோவோட பாட்டியை பாக்குறதுக்காக வந்திருப்பாங்க. அவ பாட்டி கேக்குறாங்க, நீ யாரு, என்ன உனக்கு தெரியவே செய்யாது, நீ எதுக்காக என்ன பார்க்க வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, உங்களுக்கு என்ன தெரியாது, ஆனா எனக்கு உங்களை நல்லா தெரியும், நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க, நீங்க லாக்அப்ல இருந்தா கூட உங்களை சீக்கிரமாவே வெளியில எடுக்கிறதுக்காக ஒரு ஆள் ரொம்ப பாடுபட்டு இருக்காங்க, அவங்கள நீங்க வெளியில வந்ததுக்கு அப்புறமா பார்க்கலாம், இல்லனா அவங்க உங்களை வந்து பார்க்க வருவாங்க, ஆனா கண்டிப்பா உங்களை நாங்க வெளியில எடுத்துறோம், நீங்க எதுக்குமே பயப்படாதீங்க, வெளியில இருக்கவங்க வந்து உங்க மேல ரொம்ப பாசம் வச்சிருக்காங்க, அவங்க யாரு அப்படின்றது உங்களுக்கு அடுத்த தடவை தெரியும், நான் அடுத்த தடவை உங்களை பார்க்க வரும்போது கண்டிப்பா அதை பத்தி சொல்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இங்க இருந்து கிளம்பி போறாங்க. ஹீரோ இப்போ ஹீரோயினோட அம்மாவை கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருப்பாங்க. ஹீரோயினோட அம்மாவை பாக்குறதுக்காக ஹீரோயினும் போறாங்க. அப்போ ஹீரோ சொல்றாங்க, அவங்களுக்கு எந்த பெரிய பிரச்சனையும் இல்ல, மெடிசன் கொடுத்துருக்காங்கல்ல அதனால கொஞ்சம் தலைவலியா இருந்திருக்கு, இப்போ இந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கோம்ல சீக்கிரமா சரியாயிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயின் கேக்குறாங்க, நான் எங்க அம்மா கிட்ட மட்டும் என்னோட ஐடென்டிட்டியை சொல்லலாமா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க, உன்னோட ஐடென்டிட்டி அம்மாக்கு தெரியலாம், பட் இப்போ வேண்டாம், உன்னோட புது லைஃப் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினும் கொஞ்சமா வருத்தப்பட்டு அவங்களோட அம்மாவோட கையை பிடிச்சுக்கிறாங்க. இங்க சீன் கட் ஆகுது. இப்போ ஹீரோவும் ஹீரோயினும் வீட்டுல பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போதான் ஹீரோயின் ஹீரோவோட பாட்டியை பார்க்க போன விஷயத்தையே ஹீரோ கிட்ட சொல்றாங்க. ஹீரோ சந்தோஷப்படுறாங்க, பாட்டி என்ன விஷயங்கள் சொன்னாங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ ஹீரோயின் சொல்றாங்க, பாட்டிக்கு நம்ம நீதான் உங்களோட பேரே அப்படின்றத ஃபர்ஸ்ட் நிரூபிக்கணும், நான் உங்ககிட்ட உன்னை பத்தி எந்த விஷயத்தையும் சொல்லல, ஒருத்தவங்க உனக்காக
வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கற விஷயத்தை மட்டும் தான் சொல்லியிருக்கு. அதனால ஃபர்ஸ்ட் நம்ம அவங்கள சியர் அப் பண்ணனும் அப்படினு சொல்றாங்க. அதுக்காக என்ன பண்ணலாம்னு ஹீரோயின் கேட்கும்போது தான் நம்ம ஹீரோ அந்த ஓட்ட போட்ட பன் இருக்கும்ல அத பத்தின விஷயங்களை சொல்றாங்க. உடனே நம்ம ஹீரோயின் சரி ஓகே நம்ம அத ரெடி பண்ணி அடுத்த தடவை பார்ட்டியை பார்க்க போகும்போது கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படினு சொல்றாங்க. இதனால ஹீரோயின் வந்து பிரெட் ரெடி பண்றதுக்கான தேவையான மாவு பிசைஞ்சிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோ போயிட்டு நானும் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க நான் ஸ்ட்ராங்கா தான் இருக்கேன் நானே பிசைஞ்சுக்கிறேன் அப்படினு. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க இல்ல இல்ல நீ ஸ்ட்ராங் தான் நான் உன்னை விட ஸ்ட்ராங்கா இருக்கேன் அதனால நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே பண்ணலாம் அப்படினு சொல்றாங்க. இப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து மாவு பிசைஞ்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ ஹீரோயினும் வெக்க வெக்கலாம் படுறாங்க. இங்க சீன் கட் ஆகுது. ஹீரோயின் பன்னோட நடுவுல ஓட்ட போட்டு பன்னை பேக் பண்றதுக்காக வச்சிருக்காங்க. பேக் பண்ணி எடுத்து முடிச்சிட்டு வெளியில வந்தா பன் சூப்பரா ரெடி ஆயிருக்கும். ஹீரோ கிட்ட கொண்டு போய் காமிச்சிட்டு பாரு இந்த பன் வந்து இந்த மாதிரி தான் வரணும்னு ஆசைப்பட்டேன் அதே மாதிரி இருக்கு உள்ள கூட பேக் ஆயிருக்கு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு நாளைக்கே போய் பாட்டியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த நாள் காலையிலேயே ஹீரோயின் மொத வேலையா பாட்டியை போய் பாக்குறாங்க. பாட்டி கிட்ட இந்த பன்னை கொடுக்குறாங்க. நீங்க வந்து இதை பாருங்க இந்த பன்னை பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. பாட்டி வந்து என்ன பன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இது ஒரு பன் தானே அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதை உத்து பாருங்கன்னு சொல்றாங்க. பாட்டி அப்ப நடுவில் இருந்த ஓட்டையை பாக்குறாங்க. என்னோட பேரனுக்கு மட்டும் தானே தெரியும் இதே மாதிரி நான் என் பேரனுக்கு பிறந்த நாளப்பு செஞ்சு கொடுப்பேன் உனக்கு எப்படி இது தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. நிஜமாவே என் பேரே உயிரோடு தான் இருக்கானா என்னால நம்பவே முடியலையே அவன் அந்த ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டானே அப்படி சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க இல்ல அவன் உயிரோடு தான் இருக்கான் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஆக்சுவலி அந்த ஆக்சிடென்ட்க்கு அப்புறமா அவனுக்கு வந்து பானிக் அட்டாக் வந்துட்டு இருக்கு. உங்களை பார்த்தான் அப்படின்னு அவனுக்கு நெஞ்சு வலி வந்துடும் அதனாலதான் அவன் உங்களை பார்க்காம வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அந்த சந்தர்ப்பத்திற்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். கொஞ்சம் கொஞ்சமா அவனோட பானிக் அட்டாக்ல இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறமா உங்களை நேர்ல பார்ப்பான் அப்படின்னு சொல்றாங்க. பாட்டி இப்ப கொஞ்சம் விஷயங்கள் ஹீரோ கிட்ட சொல்றதுக்காக ஹீரோயின் கிட்ட சொல்லிவிட்டு இருக்காங்க. இங்க சீன் கட் ஆகுது. இப்ப நம்ம ஹீரோ மெயின் வில்லனை பாக்குறதுக்காக அவனோட ஆபீஸ்க்கு வந்திருக்காங்க. ரிசப்ஷனிஸ்ட் போயிட்டு நான் மெயின் வில்லனை பாக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ரிசப்ஷனிஸ்ட் வந்து அவனை பார்க்க முடியாது அவன் இங்க இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கரெக்டா மெயின் வில்லன் நடந்து வந்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோ மெயின் வில்லனை பாத்துடுறாங்க. மெயின் வில்லனை கூப்பிட்டு ஏ ஒரு நிமிஷம் நான் அவங்க கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அதுக்கு மெயின் வில்லன் வந்து நின்னுட்டு ஹீரோவை பார்க்கும்போது ஹீரோ சொல்றாங்க நான் தான் டங்கு அப்படின்னு அதாவது ஹீரோவோட நேம் சொல்லி நான் தான் நான் தான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே வில்லன் வந்து முறைச்சிட்டு உள்ள போயிடுறான். வில்லன் இதை நம்பவே இல்ல. அப்போ பாடி கார்ட்ஸ் வந்து ஹீரோவை பிடிச்சிடுறாங்க. ஹீரோ வந்து ஏன் என்ன நம்ப மாட்டேங்கிற நான் தான் உன்னோட இந்த பொசிஷன்ல இருக்க வேண்டியவன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ஹீரோ போயிட்டு நான் கண்டிப்பா அவனை மீட் பண்ணி ஆகணும் நான் ஒரு ஜீனியஸ் எப்படியாவது அவனை மீட் பண்றதுக்கான ஐடியா எனக்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஃபயர் அலாம் இருக்குல்ல அதை அடிச்சு விட்டுடுறாங்க. உடனே எல்லாரும் நெருப்பு பிடிச்சிருச்சுன்னு நினைச்சு பயந்து ஓடும் போது மெயின் வில்லன் ஒரு ரூம்குள்ள போறான். அந்த ரூம்குள்ள வேற எல்லாரும் போறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ கதவை அடைச்சிடுறாங்க. இப்போ மெயின் வில்லனும் நம்ம ஹீரோவும் மட்டும்தான் இருக்கிறாங்க. ஹீரோ கேக்குறாங்க என்னனே இன்னும் நம்பலையா ஆனா எனக்கு ஞாபகம் இருக்கு 15 வருஷத்துக்கு முன்னாடி நீ ஒரு ஓட்ட சாக்ஸ போட்டுட்டு எங்க வீட்டுக்கு எங்க பாட்டியை பாக்குறதுக்காக வந்திருந்த உங்க அம்மா கூட அப்போ காசு கூட எங்க பாட்டி கொடுத்தாங்க அதை உங்க அம்மா எடுத்துக்கிட்டு போனாங்க அப்படின்றத சொல்றாங்க. இப்போ மெயின் வில்லனுக்கு தெரிஞ்சிருச்சு இவன் தான் அந்த பையன் அப்படின்றது. இப்போ மெயின் வில்லன் பயந்து போயிடுறான். நம்ம ஹீரோ சொல்றாங்க நான் வந்து உன்னோட இடத்த பிடிக்கிறதுக்காக எல்லாம் வரல நீ பாட்டியை ஜெயில இருந்து வெளியில எடுத்தாகணும் வில்லனும் சரி ஓகே அப்படின்னு சொல்றான். இங்க சீன் கட் ஆகுது. இப்போ நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து உட்காந்து பேசுறாங்க. அப்போ பாட்டி சொன்ன விஷயங்களை ஹீரோ கிட்ட ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பாட்டி ஒன்னு வந்து ப்ரூவ் பண்ணணும் நாளைக்கு ஆஃபீஸ்க்கு போயிட்டு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் ஷேர் ஹோல்டர் மீட்டிங் ஏதோ நடக்க போதாமே அங்க ஒன்னு போக சொன்னாங்க அப்படின்ற விஷயத்த மட்டும் சொல்றாங்க. இப்போ நம்ம ஹீரோ வந்து ரூம்குள்ள போறாங்க. ஹீரோயினும் பின்னாடியே போறாங்க. ஹீரோயின் ஹீரோ பக்கத்துல போன உடனே ஹீரோ சொல்றாங்க நீயும் நானும் சாவ பக்கத்துல பார்த்துட்டு வந்திருக்கோம் இந்த அனுபவம் வந்து உனக்கும் எனக்கும் இருக்கு உனக்கு அதனால என்னோட கஷ்டம் புரியும் நான் சாவை பார்த்துட்டு வந்ததுனால மறுபடியும் அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்படல பாட்டி வந்து நான் ஷேர் ஹோல்டர் மீட்டிங்க்கு போகணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க ஆனா எனக்கு அந்த ஆசை இல்லை பாட்டி வெளியில வந்தா மட்டுமே போதும் எனக்கு பாட்டி கூட இருந்தா மட்டும் போதும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க பாட்டியோட ஆசை என்னன்றதை நீ யோசிச்சுக்கோ பாட்டி வந்து ஒன்ன கம்பெனிக்கு ஓனர் ஆக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா நீ அதை பண்ணலாமே நீ எதுக்காக வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க பாட்டியோட ஆசையை நிறைவேற்று அதுக்கப்புறமா உள்ளதை அப்புறமா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஹீரோவும் சரி ஓகே நீ என் கூட இருப்பியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயின் கண்டிப்பா நான் உன் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. இங்க சீன் கட் ஆகுது. வில்லி அவங்க அண்ணன் கிட்ட போய் சொல்றா என்ன வந்து என்னோட மாமனார் மாமியார் வீட்டுக்கு கொண்டு போய் விடு ஏன்னா எனக்கு அந்த பில்டிங் வேணும் நான் அங்க இருந்தா மட்டும்தான் நான் நினைச்சதை சாதிக்க முடியும் அதனால என்ன கொண்டு போய் விடு அப்படின்னு சொல்லி கேட்க
கேக்குறாங்க. வில்லியோட அண்ணாக்கு ஒண்ணுமே புரியாது, ஆனா ஓகே அப்படின் தலைய மட்டும் ஆட்றாங்க. இங்க சீன் கட் ஆவது இப்போ வில்லன் அவனோட ஆபீஸ்ல வர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க வில்லி போறா, நம்மளோட மேரேஜ் வந்து லீகலா இல்லனா கூட நமக்கு சர்டிபிகேட்ஸ் இருக்கு, நம்ம வந்து நம்மளோட மேரேஜ் ரெஜிஸ்டர் பண்ணலனாவும் நமக்கு கான்ட்ராக்ட் இருக்கு. சோ நீ என்ன கலட்டி விடலாம் அப்படி நினைச்ச அப்படினா எனக்கு நீ காம்பன்சேஷன் பண்ணியே ஆகணும், அதனால அந்த பில்டிங் என்னோட பேருக்கு எழுதி வச்சிரு அப்படி சொல்றாங்க. அதுக்கு வில்லன் வந்து கண்டிப்பா நடக்காது, நான் அந்த பில்டிங்கை அவரோட நேமுக்கு மாத்த மாட்டேன் அப்படி சொல்றாங்க. அப்போ வில்லி சொல்றாங்க, நான் வந்து மாமனார் மாமியார் வீட்டுக்கு போக போறேன், இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளாடி நீ அந்த பில்டிங்கை என்னோட நேமுக்கு மாத்தல அப்படினா நான் அந்த வீட்டை விட்டு போக மாட்டேன் அப்படினு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது எதுக்காக ஒரு வாரம்னு சொல்றாங்க அப்படி பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் வில்லி கிட்ட சொல்லிருப்பாங்க, மூணே வாரத்துல உனக்கும் அவனுக்கும் நான் டிவோர்ஸ் வாங்கி தரேன் அப்படினு சொல்லிட்டு. அதனால தான் இவ அந்த மூணு வாரம் முடியறதுக்குள்ளாடி இந்த பில்டிங்கை வில்லியோட நேமுக்கு மாத்தணும் அப்படின்றது வில்லியோட பிளானா இருக்கு. வில்லி இப்ப சொன்ன மாதிரியே மாமனார் மாமியார் வீட்டுக்கு போயிட்டாங்க. நீங்க எல்லாரும் சர்ப்ரைஸ் ஆயிட்டீங்களா, நான் இப்பதான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே மாமியார் கேக்குறாங்க, இது என்ன சத்திரமோ, இஷ்டத்துக்கு வர்ற போற அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மருமகளான நம்ம வில்லி சொல்றாங்க, நான் எப்ப வேணாலும் இங்க வரலாம், ஏன்னா எனக்கு இந்த வீட்டுல உரிமை இருக்கு, இது என்னோட ஹஸ்பண்டோட வீடு, எனக்கு இங்க கல்யாணம் முடிஞ்சிருக்கு, உங்க எல்லாருக்கும் நான் வேலைக்காரியா இங்க வரல, நான் இங்க மருமகளாதான் இருக்க வந்திருக்கேன், இஷ்டத்துக்கு தான் வருவேன் போவேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே மாமனாருக்கு கோவந்துரும், மாமனார் மாமியார் கிட்ட இப்படிதான் பேசுவியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு நம்மளோட வில்லி சொல்றாங்க, நான் எப்படி வேணாலும் பேசுவேன், நான் இந்த வீட்டுல உங்க யாருக்கும் அடிமையா இருக்க வரல, நான் இங்க வாழ வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு மேல ஏறி போயிடுறா. மாமனாருக்கும் மாமியாருக்கும் கோவம் வருது, இங்க சீன் கட் ஆகுது. இப்போ ஹீரோ ஹீரோயின் கிட்ட, இதுல உங்க அம்மாவை அவன் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்ததுக்கான எவிடன்ஸும், உங்க அம்மாவுக்கு பைத்தியமே பிடிக்காம அவனை அவங்கள பைத்தியம் அப்படின்னு சொன்னதுக்கான எவிடன்ஸும் இருக்கு, இதை நீ போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்து அவனை ஜெயில போட வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஹீரோயினும் இதை போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துருப்பாங்க. இதனால வில்லனை அரெஸ்ட் பண்றாங்க, அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் ஜெயில போடுறாங்க. ஆக்சுவலி இன்னைக்கு ஷேர் ஹோல்டர் மீட்டிங்க்கு வில்லன் கண்டிப்பா போய் ஆகணும், ஆனா வில்லனை நம்ம ஹீரோ பிளான் பண்ணி ஜெயில போட்டுட்டாங்க. இங்க சீன் கட் ஆகுது. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா வில்லி இருக்கால, அவ தான் இந்த ஷேர் ஹோல்டர் மீட்டிங்க ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்கா. சோ இப்போ சிஇஓ வர போறாங்க, அவங்க வர போறாங்க, இவங்க வர போறாங்க, எல்லாரும் வெல்கம் அப்படின்ற மாதிரி ஸ்பீச் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கா. ஆனா வில்லனோட டேபிள பாக்குறாங்க, அங்க வில்லன் கிடையாது. இப்போ மெயின் வில்லன் உள்ள வரா. இப்போ ஹீரோவும் ஹீரோயினும் வேர்ஹவுஸ்க்கு வராங்க. அதாவது இது வந்து வின்னர் குரூப் கம்பெனில வச்சு இந்த மீட்டிங் நடக்கல, இது வேர்ஹவுஸ்ல வச்சு நடக்குது. நம்ம ஹீரோயினுக்கு இது வின்னர் குரூப்போட கம்பெனி தான் அப்படின்ற விஷயமே தெரியாது, ஆனா ஏதோ ஒரு கம்பெனி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. உள்ள போ, பார்ட்டி சொன்னதை நிறைவேற்ற அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ வந்து, எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு, நீ என் கூட வரியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் இப்போ சேர்ந்து உள்ள போறாங்க. ஆனா ரூம் குள்ள போல, ரூம் வரைக்கும் நம்ம ஹீரோயின் கூட்டிட்டு போறாங்க. உள்ள என்ன நடந்துட்டு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வில்லன் சொல்லிக்கிட்டு இருப்பான், நான் வந்து இந்த மீட்டிங்ல சிஇஓவா பதவி ஏற்கிறதுக்காக நான் ரைஸ் பண்றேன் என்னோட ஹேண்டை, யாரெல்லாம் எனக்கு சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. எல்லாருமே கை தட்டிட்டு நானா அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே ஹீரோயின் ஹீரோவுக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்லி உள்ள அனுப்பிச்சு வைக்கிறாங்க. இப்ப நான் வெளியில வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் கதவை திறந்துட்டு உள்ள போறாங்க. உங்க எல்லாருக்கும் சர்ப்ரைஸ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன், நான் தான் வந்திருக்கேன், நான் தான் இந்த கம்பெனியோட ஒரிஜினல் சன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு போட்டோ எடுத்து காமிச்சு, இதுல இருக்கிறது வந்து என்னோட அம்மா அப்பா பாட்டி அதுக்கப்புறமா நான், இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க, இந்த பையன் உயிரோடு இருக்காரா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காங்க. மெயில் வின்னலுக்கு சமக்கம் வருது, இந்த ஷேர் ஹோல்டர் மீட்டிங் வந்து நான் இல்லாம நடக்கிறது ரொம்ப பெரிய தப்பு, நான் தான் ஒரிஜினல் சன் அப்படின்றத நான் ப்ரூஃப் பண்றேன் அடுத்த மீட்டிங்ல, அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஷேர் ஹோல்டர் மீட்டிங் அப்படியே கலைஞ்சு போயிடுது, யாருமே சிஇஓ இப்ப செலக்ட் பண்ணல. இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோ வந்து ஓடி வராங்க ஹீரோயினை பாக்குறதுக்காக. ஹீரோயின் கேக்குறாங்க, மீட்டிங் என்னாச்சு, எல்லாருமே ஒன்னு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களா, நீ சொன்னது எல்லாத்தையுமே கேட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க, ஆமா மீட்டிங் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சது, அடுத்த மீட்டிங்ல மட்டும் நான் டிஎன்ஏ ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் தான் சிஇஓவா இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஹீரோயின் சந்தோஷம் ஆயிடுவாங்க. அப்போ ஹீரோ ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க, இதுக்கு மேல என்னால ஒன்னு விட்டு தனியா பிரிஞ்சிருக்க முடியாது, நீயும் நானும் தனித்தனி பாதைக்கு போக முடியாது, நீயும் நானும் ஒண்ணுதான், நான் உன்னை விட்டு பிரிஞ்சு போக மாட்டேன், நீ எனக்கு வேணும், ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போய் நம்ம ஹீரோயினை ஹக் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது, நம்ம ஹீரோ மனசுல இருந்த விஷயத்த வெளியில சொன்னதுனால அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இங்க சிங்கட்டாவது இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல ஹீரோயின் என்ன ரியாக்ட் பண்ணாங்க போறாங்க அப்படின்றது எல்லாத்தையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்த எபிசோட்காக வெயிட் பண்ணுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை பை.